நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரியிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மறுபடியும் இப்போ வந்து சினிமா மேல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா அவங்க ஒரு ஆல்பம் சாங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க, பயணி அப்படின்ற பேர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருந்தது. டான்ஸ் மாஸ்டர் ஜானி தான் அதுல வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அடுத்ததா ஹிந்தியில இயக்குனரா அறிமுகமாக இருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அவங்க டைரக்ட் பண்ணக்கூடிய படத்தோட பேர் ஓ சாத்தி சால். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு உண்மையான காதல் கதையை அடிப்படையா வச்சு உருவாக்கக்கூடிய படம் அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா வர்க் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா தான். சோ அதுக்காக ரீசெண்டா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இளையராஜாவை மீட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அப்போ இளையராஜா நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு சில அட்வைஸையும் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களை மீட் பண்ணி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கலாம், ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எப்பவுமே மாறாம இருக்கும். அது என்ன அப்படின்னா அன்பு மட்டும்தான். சோ நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், காட் பிளஸ் யூ அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு இளையராஜா சார்.